நமஸ்தே. இன்னைக்கு நம்ம தமிழ் வகுப்புல தமிழ் வாய்ப்பாடு பத்தி பார்க்க போறோம். பார்க்கலாமா? தமிழ் வாய்ப்பாடு அதாவது மெய்யெழுத்தோட உயிரெழுத்து சேர்ந்தா உயிர்மெய் எழுத்து பிறக்கும். இப்படி உயிரெழுத்துக்கள் பன்னிரெண்டோட மெய்யெழுத்து சேரும்போது பிறக்கின்ற உயிர்மெய் எழுத்தை தான் வாய்ப்பாடா நம்ம சொல்லி பார்க்க போறோம். இப்போ பாருங்க, முதல்ல நான் உங்களுக்கு நாலே நான்கு தான் கொடுத்துருக்கேன். இந்த நான்கு மட்டும்தான் இன்றைய வகுப்புல நம்ம கத்துக்க போறோம். இந்த நான்கை நம்ம கவனமாகவும் நல்லாவும் படித்தோம் அப்படின்னு தெரிஞ்சிட்டிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், தமிழ் எழுத்துக்கள் இந்த நான்கில் மட்டும் நீங்கள் இன்னும் தெளிவாயிடுவீங்க. நாளைக்கு அடுத்த நான்கு, அதுக்கடுத்த நாள் அடுத்த நான்கு, மொத்த வாய்ப்பாடுமே முடிஞ்சிடும். நம்ம இந்த மூணு நாட்களை நமக்கு பயனுள்ளதாக மாற்றிக்கலாம். வாங்க போலாம். இக்கு கூட்டல் குறி ஆ கா, மெய்யெழுத்தோட உயிரெழுத்து சேர்ந்தா உயிர்மெய் எழுத்து பிறக்கும். இங்கே பாருங்க, மெய்யெழுத்தோட உயிரெழுத்து சேர்ந்து உயிர்மெய் எழுத்து பிறந்திருக்கு. இது என்ன எழுத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா கா. கா என்ன சவுண்டில் முடியுது, ஓசையில் முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆ. அப்போ இது வந்து குரில், உயிர்மெய் குரில். இக்க கூட்டல் குறி ஆ கா, இது உயிர்மெய் நெடில். இக்க கூட்டல் குறி இ, இது உயிர்மெய் குரில் கி. இக்க கூட்டல் குறி ஈ கி, இது உயிர்மெய் நெடில். இந்த மாதிரி இங்கே நான் இந்த வண்ண அட்டையில் நான்கு வாய்ப்பாடு கொடுத்துருக்கேன், தமிழ் வாய்ப்பாடு. இதில் நீங்கள் தெளிவாகவும் எந்த எழுத்தோட எந்த எழுத்து சேர்ந்தால் எந்த எழுத்து பிறக்கும் அப்படின்றத தெரிஞ்சிட்டா நமக்கு தமிழ் எழுதவும் படிக்கவும் ரொம்ப எளிமையாக இருக்கும். எல்லாருக்கும் இந்த நான்கு வாய்ப்பாடை இரண்டு முறை இரண்டு முறை எழுதவும், வீட்டுப்பாடம் எழுதிட்டு தேர்வும் உண்டு. நீங்களே வீட்டில் ஒரு பேப்பர் எடுத்து பார்க்காம எழுதி மாஜிக்கே அனுப்பணும். நன்றி மாணவர்களே.